தவக்கால தியானம். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலிருந்து 40 பாடங்கள். நாள் 28. தேவனுடைய ஆலயத்தை மகிமைப்படுத்துங்கள், பரிசுத்தப்படுத்துங்கள். தேவ வார்த்தை. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். 1 கொரிந்தியர் 3:17. இயேசுவின் வாழ்க்கையிலிருந்து தேவனுடைய ஆலயத்தை மகிமைப்படுத்துவதை குறித்து சில பாடங்கள். இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து தேவாலயத்தை குறித்து சொல்லுகையில், என்னுடைய வீடு ஜப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகை ஆக்கினீர்கள் என்றார். இதே சம்பவத்தை மார்க்கு சுவிசேஷ புத்தகத்தில் நாம் பார்க்கும் பொழுது, இயேசு என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா, நீங்களோ அதை கள்ளர் குகை ஆக்கினீர்கள் என்று சொன்னார் என்று பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 19:46 இயேசு இப்படியாய் சொல்கிறார், என்னுடைய வீடு ஜப வீடாய் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகை ஆக்கினீர்கள். யோவான் சுவிசேஷ புத்தகம் 2:16 நாம் வாசிக்கும் பொழுது, புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்து கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்று இயேசு சொன்னதை பார்க்கிறோம். இந்த சம்பவம் நடந்ததை சீஷர்கள் கண்டபொழுது, உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். இப்படியாய் இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியத்தினாலே நிறைந்தவராயிருந்தார். இன்றைக்கும் நாம் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம், தேவனுடைய ஆலயத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய், தேவனுடைய ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் நாம் ஜீவிக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டில் 1 கொரிந்தியர் 6:19 இப்படியாய் வாசிக்கிறோம், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? நாம் நம்முடைய சரீரமானது தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது, எனவே அதை நாம் பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும். ஜெபம் செய்வோம். என் இயேசுவே, நீர் பரிசுத்தமுள்ள தேவன், உம்முடைய ஆலயத்தை மகிமைப்படுத்தி அதிலே வைராக்கியமாய் இருந்ததற்காய் உம்மை அதிகமாய் நான் நேசிக்கிறேன். அப்பா, உம்முடைய ஆலயத்தை குறித்த வைராக்கியம் இல்லாமல் நான் அறியாமல் செய்த தவறுகளுக்காக என்னை மன்னியும் ஆண்டவரே. நானோ என் சுயமோ அல்ல அப்பா, நீர் ஆலயத்தை சுத்தம் பண்ணினது போல நானும் உமது ஆலயமாகிய என் சரீரத்தை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள நீரே எனக்கு கிருபை தாரும். நீர் பூமியில் வாழ்ந்த நாட்களில் தேவ ஆலயத்தை குறித்து பக்தி வைராக்கியத்தோடு இருந்தது போல நானும் இருக்க எனக்கு உதவி செய்யும். என் வாழ்வை முழுவதுமாயும் சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமேன்.